Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Andslite ப்ராடக்ட்ல ஒரு புதுமையான ப்ராடக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Andslite-ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பாகுலான ஒரு ஸ்டடி லாம்ப் வந்து போட்டிருந்தேன். லித்தியம் அயன் பேட்டரியில் யூஸ் பண்ணி ஒரு 4 hours சார்ஜ் போட்டால் 7 hoursக்கு மேலே பேக்கப் தரக்கூடிய ஒரு அருமையான ஸ்டடி லாம்ப் பற்றி போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா RHL, அதாவது ரீசார்ஜபிள் ஹெட் லாம்ப், இதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து 1 watt LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4 volt 4.5 ஆம்பியர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கப் பார்த்தீங்கன்னா 12+ hours ஒர்க் ஆகும். சார்ஜிங் டைம் வந்து 4 to 6 hours போட்டால் போதும். டிஸ்டன்ஸ் கவரேஜ் வந்து 1000 feet மேலே போகும். வாங்க இப்போ ப்ராடக்டை டைரெக்டாக அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ப்ராடக்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதோட ஃபுல் நேம் சோலார் LED ஹெட்லைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா MRP அப்புறம் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து ஹிந்தியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக ட்ராவலிங்காக, சைக்கிளிங்காக, ரயில்வே, அக்ரிகல்ச்சர், மைனிங் அப்புறம் ஒர்க் ஷாப்லாம் மெயினாக யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ், யூனிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட LED வந்து 50,000 hours ப்ளஸ் ஒர்க் ஆகும். ஈஸியாக வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐ பவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணும், லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும். இதோட பாடி வந்து ABS மெட்டீரியலாக மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12+ hours வந்து நம்மளுக்கு பேக்கப் கொடுக்கும். அது இல்லாமல் இதை வந்து ஈஸியாக எலாஸ்டிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹெட்டுக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 1 watts தான் யூஸ் ஆகும். பேட்டரி வந்து 4 volt 4.5 ஆம்பியர் பேக்கப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. லுமினஸ் அவுட்புட் வந்து 120 lumens பர் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி தராங்க. பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 6 months வாரண்டி தராங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சீலை வந்து கட் பண்ணலாம். பபுள் ஷீட் பேக்கிங்கில் உள்ளே வந்து ப்ராடக்டை பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக என்ன இருக்குன்றத பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபியூஸோடு கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த ஃபியூஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேட்டரியிலேருந்து அவுட்புட் வரும். பின்னாடி வந்து எதனா மாட்டிக்கிறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் ரெண்டு சைட்லேயும் வந்து பெல்ட்டு, ஹேண்ட் பெல்ட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பெல்ட்டை இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஹேண்டில் மாட்டிக்கிட்டு நம்ம தலையில் வந்து ஹெட் லேம்பை மாட்டிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த பேக்கேஜோட ஒரு அடிஷ்னல் ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அந்த அடிஷ்னல் ஃபியூஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த அடிஷ்னல் ஃபியூஸ். இதுவும் அந்த பேக்கிங்கோடவே வருது. ஓகே, இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜர் தான், 5 volt 1 amps சார்ஜர் தான் இது. இதில் வந்து டிசி பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரியோட சைடில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயர்லாம் வந்து நல்லா லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரில் வந்து இண்டிகேட்டர் ப்ரொவிஷனோடு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த ஹெட் லேம்ப்பு. இதில் யூஸ் பண்ணியிருக்க LED பார்த்தீங்கன்னா US based LED.
அதனால் நல்ல லாங் ஃபோக்கஸ், அதாவது 1000 ப்ளஸ் ஃபீட் வந்து கவரேஜ் கொடுக்கும். இது வந்து வார்ம் ஒயிட் கலர் வந்து நம்ம இந்த ஹெட்லாம் பார்க்குறோம். வார்ம் ஒயிட் கலருன்றதால நல்லா இன்னும் லாங் ஃபோக்கஸ் கிடைக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்டில் வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி எலாஸ்டிக் ப்ரொவிஷனோடு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளுக்கும் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. எந்த ஹெட் சைஸாக இருந்தாலும் நம்ம இதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் அந்த பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரியிலேருந்து வர ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்இடி கண்ணை கூசுது அப்படியே. அவ்வளோ ஃபோக்கஸ் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நல்ல பவர்ஃபுல்லான எல்இடி தான் அது. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 700 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தென்னை மரத்துக்கு அடித்து பார்த்தா கரெக்டாக நல்லா தெரியுது. அந்தளவுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம இப்போது இந்த ஹெட்லாம்பை ஓரமாக வச்சிடலாம். சார்ஜரை வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி எப்படி சார்ஜ் ஆகுதுன்றதை பார்த்துருவோம். சார்ஜர் பின் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பவரில் கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சார்ஜரில் இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள். சார்ஜர் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பேட்டரியிலையும் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து இண்டிகேட்டர் எரியாது, எரியுது. அதுவும் நல்லா சார்ஜ் ஆகிறது தெரியுது. நம்ம இதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 6 hours போட்டாவே போதும். அடுத்து தான் நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம். ஹெட் லேம்பை இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். சைடில் 2 பெல்ட்டு வர மாதிரியும் மேலே வந்து ஒரு பெல்ட் வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டரியிலேருந்து வர ஒயரை வந்து ஹெட்லாம்ப் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அது மேலே இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, லோ பீம் ஹை பீம்னு. நீங்கள் எது வேணுமோ அந்த ப்ரொவிஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சைட்லேயே வந்து உங்கள் கையில் தொங்க விடுற மாதிரி பெல்ட்டை போட்டு மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.